வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே பலவீனமாக்கும் உணவுகள் பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். கொரோனா வைரஸ் பீதியால நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட உணவு வகைகளை நிறைய பேர் தேடி பிடித்து சாப்பிட்டு தான் இருக்கிறோம். இப்பவுமே அந்த வேளையில நாம சாப்பிடும் சில உணவுகள் நம்ம அறியாமலே நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனமாக்கிடும். அத்தகைய உணவுகள் குறித்து பார்க்கலாம். குழந்தைகள் ஐஸ்கிரீம்களை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுல சாச்சுரேட் கொழுப்பு அப்புறம் சர்க்கரை அதிகம் கலந்திருக்கும். அவை வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தும் தன்மை அதிகமாய் இருக்கு. அதனால ஐஸ்கிரீம்களை அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்துடுங்க. அடுத்து குழந்தைகள் மட்டுமின்றி பெரியவர்களும் சாக்லேட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. சர்க்கரை அதிகம் சேர்க்கப்பட்டிருக்கும் சாக்லேட்களை நீங்க தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் அதில் இருக்கும் சர்க்கரை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒயின் பீர் உள்ளிட்ட எந்த வகையான மதுவாக இருந்தாலும் அவை வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கடுமையா பாதிக்க செய்திடும். அது தவிர பல்வேறு உடல்நல பிரச்சனைகளையும் உண்டாக்கும். உடலுக்கு உடனடி ஆற்றல் வழங்கும் எனர்ஜி பானங்களும் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு இடையூறானவை. அதுல இருக்கும் காஃபின் தூக்கத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்திடும். இரவுல சரியா தூங்கலையனா அதுவே நோய் எதிர்ப்பு மண்டல செயல்பாடுகளை மோசமாக்கிடும். எண்ணெயில பொரித்த உணவுகள், உருளைக்கிழங்கு தயாரிக்கும் சிப்ஸ்கள் சாப்பிடுவதற்கு ருசியா இருக்கும். ஆனா அவை நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு எதிராக செயல்படும். அவற்றில இருக்கும் அதிகப்படியான கொழுப்பு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிப்பை ஏற்படுத்தும். துரித உணவுகளும் நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தும். அதுல கலோரிகள், கொழுப்புகள், சர்க்கரை, சோடியம் போன்றவை அதிகம் கலந்திருக்கு. அவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மட்டுமின்றி உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்க செய்திடும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல உப்பு அதிகம் சேர்க்கப்பட்டிருக்கும். உப்புல கலந்திருக்கும் சோடியம் நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளை முடக்கும் தன்மை கொண்டது. உடல் பருமனும் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு பங்கம் விளைவிக்கும். உடல் எடையும் உயரமும் சீராக இல்லாவிட்டால் நோய் எதிர்ப்பு திறனின் செயல்பாடுகளுக்கு இடையூறாகிடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.